வெல்கம் டு 4.5 மினிட் சீரீஸ். இது உங்கள் டிப்டிக் தமிழ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான கலர் கிரேடியன்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய லைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி என்ன வீடியோ சாங் வச்சு இந்த வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ சாங்கை உங்களோட கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சாம்பிளுக்கு வீடியோ சாங் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எந்த சீன் உங்களுக்கு வேணுமோ அந்த சீனை கட் பண்ணிவிட்டு வீடியோ டச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அகைன் வீடியோ டச் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு அதோட ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக செட் ஆகிற மாதிரி அந்த வீடியோ சாங்கை வந்து ஸ்கேல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன் வீடியோ சாங்கில் இப்போ இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களோட விரலை இப்படி வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது மாதிரி மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ சாங்கை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வீடியோ சாங்கை டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, சைடில் கலர் அண்ட் லைட்டில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸோட வேல்யூ +2 கான்ட்ராஸ்டோட வேல்யூ வந்து +22 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செட் பண்ணி முடிச்சுட்டு அகைன் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, அதில் சைடில் கலர் அண்ட் லைட் போங்க, அதில் சேச்சுரேஷன் அண்ட் வைபர்ன்ஸ் இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சேச்சுரேஷன் வேல்யூ வந்து -100 வைபர்ன்ஸோட வேல்யூ +2 வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷேப் ஆட் பண்ணிவிட்டு இதோட கலர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதோட டைம் டியூரேஷனும் நீங்கள் வீடியோ சாங் எவ்வளோ நேரத்துக்கு செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல செட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த சர்க்கிளை வந்து மூவ் பண்ணி வச்சுட்டு ஸ்கேலில் போயிட்டு லைட்டாக அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் 388 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதே சைஸ் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர். ஸோ இந்த கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் என்ன பண்ணுங்கள், அந்த ஷேப்பை வந்து டச் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் ப்ளர் போனீங்க அப்படின்னா பாட்ஸ் ப்ளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பாட்ஸ் ப்ளரோட ஸ்ட்ரென்த்தை வந்து 2000 செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செட் பண்ணக்குள்ளேயே உங்களோட ப்ளர் வந்து ஸ்க்ரீனில் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அகைன் அந்த ப்ளர் அதாவது சர்க்கிள் ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளெண்டிங் ஆப்ஷன் போங்க. அதில் லைட்டன் போயிட்டு லீனியர் டாஜ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ப்ளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த சர்க்கிள் ஷேப் இந்த மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டியை வந்து 75 செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து அந்த கலர் கிரேடியன்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டோம். அகைன் மேலே இருக்கக்கூடிய அந்த குட்டி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இதையே வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ஷேப்பை டூப்ளிகேட் பண்ண அந்த சர்க்கிள் ஷேப்பை கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் வந்து இன்னொரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பிங்க்கு கீழே ப்ளூ வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு இல்லை லிரிக்ஸ் இல்லை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மைண்ட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். மேலே வந்து அலைன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணிவிட்டு ரோபாட்டிக் ரெகுலரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நானும் எனக்கு பிடிச்ச இந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கலர் வந்து ஒயிட் கொடுத்துருங்க. சைஸ் வேணுன்ற சைஸ்க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து பாட்டமில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ பாட்டமில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டைம் டியூரேஷனையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் செட் பண்ணிவிட்டு ப்ளெண்டிங் ஆப்ஷன் போங்க. அதுக்கப்புறம் செட் பண்ணதுக்கப்புறம் ப்ளெண்டிங்கில் போனீங்க அப்படின்னா லைட் அண்ட் அதாவது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதில் ஓவர் ரிலே அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறம் அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு இமேஜ் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் இப்படி தான் ஒயிட் கலரில் இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வீடியோ சாங் இந்த ப்ராஜெக்டில் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் ப்ளெண்டிங் ஆப்ஷன் போங்க. டார்க்கனில் போயிட்டு மல்டிப்ளை அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்ச ரெசல்யூஷனில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.